உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். 10 கோயில கட்டினாலும் அந்த ஒரு கோயிலுக்கு எதுவுமே ஈடாகாது. சரிக்கா, பரம்பரை கோயில் அதை கைப்பற்றணும்னு நினைக்கிறீங்க அதானே? அதுவும் ஒரு காரணம், ஆனா அது மட்டுமே காரணம் இல்ல. அப்போ அதையும் தாண்டி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு அதானக்கா? அந்த கோவிலோட மதிப்பு அதை வச்சிருக்கிற ஐஸ்வர்யாவுக்கே தெரியாது. நாங்க அந்த ஜமீனை கைப்பற்றணும்னு நினைக்கிறதுக்கு முக்கிய காரணமே அந்த கோயில் தான். அந்த கோயில்ல ஒரு லிங்கம் இருக்கு. அது சாதாரண லிங்கம் இல்ல, மரகத லிங்கம். அந்த மரகத லிங்கத்தோட மதிப்பு ரொம்ப குறைச்சு மதிப்பிட்டாலும் 1,00,000 கோடி போகும். 1,00,000 கோடியா? என்னக்கா சொல்றீங்க? நான் சொல்றது குறைஞ்சபட்ச மதிப்பு. அக்கா, ஒருவேளை அந்த மதிப்பெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுனாலதான் அந்த கோயில கொடுக்க மாட்டேன்ட்டாங்களா? ஐஸ்வர்யா பணத்துக்கு பெருசா மதிப்பு கொடுக்க மாட்டா. அவளுக்கு அந்தஸ்து, கௌரவம், மானம், மரியாதை இதுதான் முக்கியம். அதை தாண்டி ஒரு ரகசிய சொல்ற, கேட்டுக்கோ. அந்த கோயில் யார்கிட்ட இருக்கோ அவங்களை யாராலையுமே வீழ்த்தவே முடியாது. அக்கா, எது தெரியுதோ இல்லையோ அட்லீஸ்ட் இதாவது தெரிஞ்சிருக்கணும்லக்கா. பரம்பரை கோயில அவங்க பெத்த பொண்ணுக்கு வேணா கொடுப்பாங்க, பிரகதிக்கு எப்படி கொடுக்கறதுன்னு தான் அவங்க யோசிக்கிறாங்க போல இருக்குக்கா. நீ சொல்றது சரிதான். பிரகதி அவளோட நாத்தனார் பொண்ணு. அவ எக்கேடு கேட்டா என்னன்னு போலாம் தான். ஆனா நான் முன்னாடியே சொன்னேனே, ஐஸ்வர்யாவுக்கு பணம் காசை விட மானம், மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் தான் முக்கியம்னு. அது கெட்டுற கூடாதுன்னா அவ எதை வேணாலும் செய்வா. பிரகதியால தான் வம்சத்துக்கு அவமானம் வந்துடக்கூடாதுன்னு அந்த கோயில அவ தூக்கி கொடுக்க போறா. அந்த அவமானம் வரணும்னு தான் உன்ன நான் பிரகதிய கல்யாணத்துக்கு முன்னாடியே தாயாக்க சொன்னேன். இருக்க வேண்டிய ஆளே இல்லக்கா. என்ன மாதிரி பிளான் போட்டு என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்க? ஆனாக்கா, இன்னும் அந்த பிரகதியோட விஷயம் யாருக்கும் தெரியலன்னு நினைக்கிறேன். அதை எப்படியாவது தெரியப்படுத்திடலாமா? வேண்டாம், அதை நம்ம யாருக்கும் தெரியப்படுத்த வேண்டாம். அது தன்னால அவங்களுக்கு தெரிய வரும். அப்ப அவங்க நம்மள தேடி ஓடி வருவாங்க. என்னை வச்சு நீ 1,00,000 கோடி ஆட்டைய போடுவ, நான் பலியாடு மாதிரி பிரகதி கழுத்துல தாலியை கட்டிட்டு நீ கொடுக்கற பிச்சை காசை வாங்கிட்டு போவன்னு நினைக்கிறியா? நீ கோயில முதல்ல வாங்க, உனக்கு எவ்வளவு கொடுக்கறதுன்னு நான் அப்புறம் முடிவு பண்றேன். அந்த ஆனந்தவள்ளி திட்டம் போட்டுதான் இந்த கல்யாண வேலையே பண்ணிருக்கா. அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பரம்பரை கோவில எழுதி கொடுன்னு கேப்பா. அத்த எல்லாத்துக்கும் அவ பிரிப்பேர் பண்ணிதான் இங்க வந்திருக்கா. பரம்பரை நகைங்க வேணுமா இல்லனா கோயில் வேணுமா, அதுக்கு சட்ட திட்டங்களை இடம் இல்லைன்னு சொன்னதும் பிரகதி இளையராணி ஆக்கி அது மூலமா கோயில இளையராணிக்கு சீதனமா கொடுக்கலாம் இல்லைன்னு கேக்குறா. எனக்கு வாரிசே இல்ல பாருங்க. அம்மா, இது எல்லாத்துக்குமே காரணம் இளையராணி பட்டத்தை நீங்க இன்னும் அஞ்சலி கொடுக்காம இருக்கிறதா. ஐஸ்வர்யா, நீ சொல்ற மாதிரி அவ எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு தான் இங்க வந்து மிரட்டிட்டு போயிருக்கா. இந்த மாதிரி வரவங்க போறவங்க எல்லாம் நம்ம கிட்ட இருக்க சொத்தெல்லாம் கேட்காம இருக்கணும்னா நம்ம உடனே ஊரை கூட்டி அஞ்சலிக்கு அந்த இளையராணி பட்டத்தை சூட்டணும். அப்படி பண்ணாதான் எல்லாமே சரியா வரும். இளையராணி பட்டத்தை குடுன்னு கேக்குறதுக்கு
அஞ்சலி கேட்க சொல்ல நான் எதுவும் பேசல, நானே தான் கேக்குறேன். இளையராணி பட்டம் அஞ்சலிக்கு சேர வேண்டியது தானே? சித்தி, முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. நான் இளையராணி பட்டத்துக்கு ஆசைப்பட்ட ஒன்னும் ராஜாவா கல்யாணம் பண்ணிக்கல. மனுஷங்க தான் எனக்கு முக்கியமே தவிர பட்டமோ பதவியோ கிடையாது. என் அத்தை மாமா பாட்டியோட அன்பு இருந்தா மட்டும் போதும். சுலோச்சனா, இவ்வளவு நாள் பழகியும் நீ இன்னும் அஞ்சலி புரிஞ்சுக்கவே இல்ல பாத்தியா? நீங்களே அவள புரிஞ்சுக்கோங்க, நான் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. அத்தை, எனக்கு இளையராணி பட்டத்தை கொடுக்கறது ஒன்னும் இப்ப அவசியம் இல்ல. இந்த பிரச்சனையை எப்படி தீர்த்து பிரகதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோங்கிறது தான் அவசியம். இல்ல அஞ்சலி, ராஜா சொல்றதுதான் எனக்கு நியாயமா படுது. இளையராணி பட்டம் கொடுக்க நான் எல்லா ஏற்பாடும் பண்றேன். அப்பதான் அந்த ஆனந்த வள்ளிக்கு ஷாக்கா இருக்கும். அப்ப என் பொண்ணோட கல்யாணம் அஞ்சலிக்கு இளையராணி பட்டத்தை கொடுத்தா ஆனந்த வள்ளி அக்காக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இந்த கல்யாணமே வேண்டாம்னு சொல்றேன். இந்த உலகத்திலேயே அவன் ஒருத்தன் தான் மாப்பிளையா? அவனை விட அருமையான மாப்பிளைய பார்த்து நான் பிரகதிக்கு கட்டி வைக்கிறேன். அவனை பார்த்தா எனக்கு சரியா படல. அந்த ஆனந்த வள்ளிக்கு எடுப்படியா இருப்பான் போல இருக்கு. அண்ணி, அது பொண்ணு பார்த்து கொடுத்ததால அதுக்குதான் நன்றியோட இருக்காரு அவரு. ஆனந்த வள்ளி மேல உனக்கு இருக்கிற இதே நன்றி கடைசி வரைக்கும் இருந்ததுன்னா உன் பொண்ணு பிரகதி நடு ரோட்லதான் நிப்பா, பரவாயில்லையா? அம்மா, எனக்கு என்னமோ எல்லாத்துக்கும் காரணம் அஞ்சலி கிட்ட நீங்க வாங்கின சத்தியம் தான் நினைக்கிறேன். இல்லைன்னா இந்நேரம் இந்த வீட்டுல அடுத்த வாரிசு வந்திருக்கும்.